கட்சி வந்து வலுப்படுத்த ஆடுறதுக்கு ஆள் இல்ல சார். புது ஆளுங்களுக்கு மாத்தி விட மாட்டேங்கிறாங்க. அம்மா வந்து கேள்வி கேட்டபோது சட்டமன்றத்துல கலைவரங்கள் நடந்தது. திமுக மீது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு என்றால் அதிமுகவிலிருந்து ஆம் அது விசாரிக்கப்பட வேண்டும். கேதிமிக்கவே டம்மி பண்ணணும்ன்ற ஒரு மோட்டிவ்ல அந்த அம்மா போன பின்னாடி வந்து பொதுச் செயலாளர் அம்மா தான். ஓபிஎஸ் வந்து தலைமை கழகத்துல பூந்து அடிச்சது கலாட்டம் பண்ணது உடைச்சது தவறு. அண்ணன் பேசுபவர்கள் முன்னெடுக்கும் அரசியல் நமது தொண்டர்கள் தான் ஒற்றை தலைமை தரமா இருக்கணும் அப்படின்னு உண்மையான அதிமுக தொண்டரும் வந்து அதை ஏற்றுக்கொள்ளாம இருக்க மாட்டாங்க. இந்தந்த விஷயங்கள்ல இப்படி இப்படி ஊழல் பண்றாங்க. நல்லவங்களை கொண்டு வந்தாதான் கட்சி அம்மா சொன்ன மாதிரி இன்னும் 100 ஆண்டுகளுக்கு இருக்கும். எல்லாருக்குமே ஒரு தலைவன் வேணும், தலைமை வேணும், தலைமை வேணும் தான் எல்லாருமே நம்ம இப்ப இருக்கிறோம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சியில் உள்ளதே எடுத்தாச்சு, ஜெயலலிதா அம்மா தந்ததையும் எடுத்தாச்சு. அம்மா போன கார்ல லாரிய கொண்டாந்து அடிச்சு கொலை முயற்சி எல்லாம் நடந்தது. ஊழல் செய்தவர்களுக்கு மறுபடியும் வாக்களிக்கிறாங்க. இந்த உணர்வு பன்னீர்செல்வத்தை பழனிசாமி கிட்ட இல்ல. இந்த மூவரும் வெகு சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஜாதியார் செயலை இதுதான் பாரதிய ஜனதா கட்சி எதிர்பார்க்கும். தொண்டர்கள் தேர்ந்தெடுப்பது வந்து பழைய ஆளுநர் எம்ஜிஆர் ஆளா இருக்கு. இருவரும் சேர்ந்து ஏகப்பட்ட பேரை வந்து விலக்கி இருக்காங்க கட்சியில இருந்து. இப்ப மத்தவங்களை நீக்கிறதுக்கு இவங்களுக்கு எந்த அதிகாரம் உங்களுக்கு யாருக்கு வழங்கினது? சில பேர் எடப்பாடி பழனிசாமி சொல்லலாம், சில பேர் பன்னீர்செல்வம் சொல்லலாம். எதாக இருந்தாலும் நோக்கம் ஒண்ணுதான்.